பஸ் வாயா, இனிமே உன்னை பஸ்ன்னு கூப்பிட போறதா இல்ல லாரின்னு தான் கூப்பிட போறேன். ஏன்னா கண்ட இடத்துல இடிச்சுக்கிட்டு வந்து தொலைகிறேன். எப்படி வேணா கூப்பிடுங்க, உங்களுக்கே நல்லா இருக்கா? எதை பத்தி கேக்குற நீ, நல்லா இருக்கான்னு ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தெரியாது என்ன பேசிக்கிறாங்க. உங்க மகனுக்கும் வாத்தியார் மகனுக்கும் கல்யாணமா? பேச்சுத்தான் ஐயா, பாக்கு வெத்தலையா மாத்திக்கிட்டோம். வாத்தியாங்கிட்ட காசு இல்லைன்னாலும் ஊருக்குள்ள ஒரு நல்ல மனுஷன். என் பையனை கேட்டான், முகத்தை முறிச்சு ஒண்ணு சொல்லிடக்கூடாதுன்னு தர்றேன்னு சொல்லிவிட்டா என்ன தப்பு? அப்ப நாங்க கேட்டது அட, அவங்கிட்ட 25 ரூபா கேட்டிருக்கியா? இன்னும் 15 நாளைக்குள்ள அவன் எங்க கொண்டாந்து கொடுக்க போறான்? சார் பாத்தீங்களா சார், எப்படி குருவும் சிஷியனும்னு. வணக்கத்திற்குரிய தலைவர் தன் வாத்தியாரையே தலைவராக வணங்கினார். ரொம்ப வசித்துட்டப்பா. அற்ப ஜீவன், அனாமதேயம், பள்ளிக்கூட சவத்துல கேலி சித்திரமா அழிஞ்சு போறவன என்ன 1000000 மக்கள் பார்க்க முடியா பண்ணிட்டீங்க. என்ன சார் இத, எங்க ஊர்ல எல்லாரும் பாத்திருப்பாங்களா? இந்த நாடே பாக்கும் சார். அப்போ என் சம்சாரம், என் பொண்ணு லட்சுமி எல்லாரும் பாத்திருப்பாங்களா? சந்தையெல்லாம் பாப்பாங்க. அப்போ என் பொண்ணு லட்சுமிக்கு அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியாது. அப்ப தலைவரையே பார்த்துட்டாரு, தான் நினைச்ச இடத்திலேயே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சு போயிடுவா, புரிஞ்சு போயிடுவா. ஏன் சார் அழுகிறீங்க சொல்லுங்க சார். பஸ், ஏழையா பிறக்க கூடாது. அப்படியே பிறந்தாலும் எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரா வாழக்கூடாது. அப்படியே வாழ்ந்தாலும் ஒரு ஏழை பொண்ணுக்கு அப்பரா வாழக்கூடாது. சோமம், நீ பெரிய மனுஷனா இருக்கேங்கிறதுனால நான் உங்ககிட்ட வரல. ஆனா நான் தாழ்ந்துட்டேன், ரொம்ப தாழ்ந்துட்டேன். இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன். அதனாலதான். என்ன சார் செய்யணும்? என் பொண்ணு இருக்காள், ஒரு பெரிய இடத்துல தன் மனசை பறி கொடுத்துட்டா. ஒண்ணு இல்ல, பெரிய இடம் இல்லையா, சீதனமா பெரிய தொகையா எதிர்பார்க்கிறாங்க எங்கிட்ட. நான் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, என் பொண்ண உன் பொண்ணா நினைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஒரு 25000 ரூபா. நான் என்ன நினைச்சுன்னா அதையே நீங்களும் சொல்றீங்க. உட்காருங்க சார். உங்களுக்கு பாத பூஜை செய்யும் போது உங்க காலடியில பணமா கொட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பல பேர் பாத்துருவாங்களேன்னு தான் அதை செய்யல. தங்கம் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாத்தியார் செய்யற இந்த உதவி இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கணும், வெளியே தெரியக்கூடாது. 25000 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ண போ. சந்தானம், நம்ம வாத்தியார் ஊருக்கு போற வரைக்கும் சகல மரியாதையோட நடத்தி வழி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண போ. இல்ல சந்தானம், இவன் எங்கிட்ட படிச்ச பையன் இல்ல, தெய்வம். ஒண்ணும் இல்ல, வீட்டுல லக்ஷ்மியும் பாமாவும்